நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். நம்ம ரவி வந்து சரவணாயிட்ட கேட்குறாரு, ஐயா நான் வந்து நிறையா ஞான முகாம்லாம் கலந்துக்கிட்டு இருக்கேன், ஐயாவோட இந்த அகம்புறம் கான்செப்ட் எனக்கு நல்லா புரியுது, புறத்தில் நான் புத்திபூர்வமாக ஒரு செயலை செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கிறேன், அப்புறம் நானே அந்த எடுத்த முடிவில் உறுதியை குலைக்கிற மாதிரி என் மனசில் பல விதமான எண்ணம் அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்குது, அதனால் நான் எடுத்த முடிவில் உறுதியாக நின்று செயல்பட முடியாமல் குழப்பம் அடைஞ்சு போயிடுறேன், நான் முடித்த முடிவில் உறுதியாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இப்போ புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் கூட என்னோடய புற செயலை நான் தோல்வி அடையாது, என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது, நான் ரொம்பவும் பாதிப்படைகிறேன், இப்படி பாதிப்படையாமல் செயல்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம சரவணைய பதில் சொல்லார், பாருங்க இங்கே பாருங்கள் ரவி, உங்களுக்கு வந்து இந்த மனோ இயக்கத்தில் வந்து அகம் புறங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுது, அகத்தில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி அதோட நம்ம முடிச்சுக்கணும், அகத்தில் வந்து இந்த நான்கிறது கூட தோன்று மறையிற ஒரு எண்ணந்தான் அப்படிங்கிற புரிதலுக்கு நம்ம வந்துட்டோம்னா தான் இங்கே சரியாக இருக்கும். புறத்தில் வந்து நம்ம அறிவோடு தான் செயல்பட்டு ஆக வேண்டியிருக்கு, புத்திபூர்வமாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்து தான் செயல்பட்டு ஆகணும், உங்கள் வாழ்வை நீங்கள் அப்போ தான் உயர்த்திக்க கூட முடியும். நீங்கள் புத்திபூர்வமாக முடிவை எடுத்த பிறகு கூட உங்கள் மனசு பலவிதமான ஆலோசனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, மனசு எப்பவும் போல் பல வகையான யோசனை காட்டிக்கிட்டு தான் இருக்குது, நம்ம ஒரு முடிவை எடுத்துக்கிட்டால் கூட அதை காட்டிலும் இது ரொம்ப உசந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டிக்கிட்டே இருக்கும், சமயத்தில் நம்ம எடுத்த முடிவு தவறுன்னு கூட இது சொல்லலாம். இப்படி மனசு சொல்கிற யோசனை எல்லாத்தையுமே நம்ம ஒன்று பின்னாடி ஒன்றா எடுத்து செயல்படணும்னு ஆரம்பித்தோம்னா குழப்பம்தான் அங்கே வரும், நம்மளால் ஒன்றை கூட முழுமையாக அங்கே செயல்படுத்தவே முடியாது. காரணம் வந்து மனங்கிறது கணத்துக்கு வேணும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான், அதுதான் அதோடய இயல்பாகவும் இருக்குது. இப்போ மனம் கூறு யோசனை எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு புத்திபூர்வமாக நம்ம எடுத்த முடிவில் தான் நம்ம இங்கே நிலச்சி நிற்கணும், அது சம்மந்தமாக நம்ம மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளை அப்படியே முறைப்படுத்திக்கிட்டே வரணும். நம்ம எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு நம்ம நல்ல நண்பர்களோட ஆலோசனை கூட நம்ம கேட்டுக்கலாம், நம்ம எடுத்த முடிவு சம்மந்தமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய செயல்பாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை கூட செலுத்தி அதை மாற்றிக்க கூட பண்ணலாம். இப்படி நம்ம எடுத்த முடிவில் தொடர்ந்து செயல்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயலை நமக்கு ஆர்வமும் நம்ம எடுத்த முடிவில் உறுதியும் கூட வந்துடும், அந்த முடிவு சம்பந்தமான விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுறத கூட நம்ம கொஞ்ச காலத்தில் நல்லாவே உணர முடியும். இப்போ பாருங்கள், உதாரணமாக நம்ம வீட்டிலேருந்து நீங்கள் மெட்ராஸுக்கு போகிறதா திட்டம் போட்டிங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம போக வேண்டிய இலக்கு வந்து மெட்ராஸு, நம்ம இலக்கு நோக்கி தான் நம்ம பயணம் மேற்கொள்ள தான் இங்கே முக்கியமாக இருக்கணும். நம்ம மெட்ராஸுக்கு போகிற வழியில் வந்து போக்குவரத்து நெருக்கடி கூட இருக்கலாம், இல்லை சாலை பகுதி பழுதடைஞ்சிருக்கலாம், இல்லை சமயத்தில் மாற்றுப்பாதையில் போக வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கலாம். இந்த நிலைமையில வந்து நம்ம செல்ல வேண்டிய இலக்கை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்க விட்டுவிட்டு நம்ம எதிர்கொண்டு இருக்க சாலையில் எப்படி கவனமாக நம்ம பயணத்தை இது பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல முக்கியமாக வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தை தான் நம்ம இது பண்ணணும். முக்கியமாக இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த GPRS சொல்லிட்டு கூகுளில் ஒரு மேப் நம்ம போட்டு வச்சுருப்போம், அந்த கருவியை பொறுத்துக்கிட்டு நம்ம வாகனத்தை ஓட்டுறதா இப்போ வச்சுக்குவோம், அந்த கருவி வந்து நம்ம போக வேண்டிய திசையெல்லாம் அப்படியே காட்டிக்கிட்டே வழியெல்லாம் அப்படி காட்டிகிட்டே இருக்கும், அது இடத பக்கம் திரும்பணும் வலது பக்கம் திரும்பணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும், சமயத்தில் அது சொல்கிறத நம்ம சரியாக கவனிக்காமல் இடது பக்கம் திரும்ப நேராக போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் நம்மளை குற்றம் சொல்லாது, இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம திருப்பி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு புதிய வழித்தடத்தை கூட அது நமக்கு காட்டி விட்டுரும், அது நம்மளை வந்து எந்த குறையும் சொல்லாது, அடுத்ததாக நம்ம மேற்கொள்கிற சரியான பாதையாது நமக்கு நல்லா காட்டிடுது. இந்த மாதிரி இந்த GPS போல தான் நம்மளும் நம்மளோட அறிவை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சு போன நிகழ்ச்சி பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் நம்ம அடுத்து என்ன செய்யணுங்கிறத கவனமாக இருக்கிறதுனால தான் நம்ம போக வேண்டிய இடத்த கொஞ்சம் காலதாமதமாக ஆனால் கூட நம்ம போய் அடைஞ்சிடுவோம். இந்த மாதிரி நம்ம எடுத்த முயற்சியில் வந்து உறுதியாக இருக்கிறப்ப நிச்சயமாக நம்மளோட இலக்கம் வந்து நம்ம அடைஞ்சிட முடியும். இப்போ புறத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெற்றி தான் இலக்காக இருக்கணும், ஆனால் நம்மளோட முயற்சி எல்லாமே வெற்றி அடையும்னு சொல்லி உறுதியாக சொல்லிட முடியாது, தோல்வி கூட ஏற்படலாம். புறங்கிறது நம்மளை மட்டும் சார்ந்தது கிடையாது, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்தது, நமக்கு ஏற்படுற தோல்வியிலிருந்து அனுபவப்படத்தை கற்றுக்கணும், முடிஞ்சு போன தோல்வியை வந்து அதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்ததான் நம்ம என்ன செய்யணுங்கிற புதிய முயற்சிக்கு நம்ம வந்து இந்த தோல்வியிலேருந்து ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடணும். இப்படி பண்ணால் தான் நம்ம புறத்தில் வந்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போக முடியும்.
இப்போ நம்ம பகவத்தையோட மனசை பற்றின புதிய அணுகுமுறை தெரியாத வரைக்கும் என்னவோ நாம் வந்து நமக்காகத்தான் எல்லா செயலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்காகத்தான் செயல், செயலுக்காக நம்ம இல்லை அப்படிங்கிற தன்மை தான் இன்றைக்கு வரைக்கும் சமுதாயத்தில் பெரும்பாலும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து நம்மளை முதன்மையில் வச்சுக்கிட்டு செயலை வந்து ரெண்டாம் பட்சமாக செய்கிறது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி செய்கிறது கூட செயலுக்கான ஒரு முழுமையான நிலைப்பாடாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்காக செயல் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தன்மை தான் அந்த இடத்துல மேலோங்கி வந்துடுது. ஆனால் இந்த பகவத்தையோட அணுகுமுறையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டு நம்ம செயலுக்கு முதன்மையாக முக்கியத்துவம் அளிச்சுட்டு அந்த செயலை செய்கிறதுக்கு நம்மளை பயன்படுத்திக்கிறப்ப தான் இந்த நான் தன்மை வந்து ரெண்டாம் பட்சத்துக்கு வந்துடுது. இங்கே வந்து நம்மளை முன்னிலைப்படுத்தாமல் செயலுக்காக நம்ம பயன்படுத்திக்கிற தன்மை வந்துக்கு நம்ம வந்துடுறோம். இப்படி செயல்படுறப்ப இந்த செயல் கூட தன்னுடைய முழுமைத்தன்மையை அடைஞ்சிருது. எப்போ வந்து நாம் வந்து நம்ம மேலே பற்று வைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செயல் மீது பற்று வைக்கிறது தான் சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துடுறோம். இப்படி செயல்படுறப்ப தான் இந்த செயல் கூட முக்கியத்துவம் பெறுது. நம்மளோட முயற்சியில் தோல்வி ஏற்பட்டால் கூட அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய செயல் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம திரும்பிடுறோம். இந்த நான் தன்மை முக்கியத்துவம் அடையும் போது தான் தோல்வி எல்லாமே ஏற்படுறப்ப தோல்வி எல்லாமே அது எல்லாமே நம்மளை பாதிக்குது. இந்த நான் தன்மைக்கு நம்ம முக்கியத்துவம் அளித்து செயல்படுற செயல் அதுக்கான அங்கீகாரத்தை எப்போ பார்த்தாலும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே செயலுக்கான முக்கியத்துவத்தை தவிர இந்த நான் தன்மைக்கு தான் அங்கே முக்கியத்துவம் வந்துடுது. அதைத்தான் நம்ம வந்து இந்த நான்கிற அகந்தன்னு கூட நம்ம இங்கத்தில் சொல்கிறோம். இப்போ இந்த புற செயலில் வந்து வெற்றி பெறுறதுக்காக நம்மளோட நான் தன்மையை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். இப்படி செயல்படுறப்பந்தான் இந்த செயல் கூட சிறப்படையுது. இந்த நான் தன்மை கூட ரொம்ப எழுச்சி அடையாமல் அப்படியே இருந்துக்குது. இந்த புரிதலில் மட்டும்தான் நம்மளோட நான் தன்மையை நம்ம இழந்துட்டு நம்மளால் செயலை கூட நல்லா சிறப்பாக செய்ய முடியுது. இதுதான் தன்னை இழந்து நலம் செய்யும் நிஷ்காமிய கர்மா அப்படின்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள